Hi friends, welcome to Tamil Info Techies channel. நம்ம சேனல்ல அலப்பில இருக்கிற ஹவுஸ் போட் பத்தி நிறைய வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் அது மாதிரி நிறைய போட் ஹவுஸ் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ சிங்கிள் பெட்ரூம் வீடியோ வந்து நம்ம இதுவரையும் போடாமலே இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடியோ பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம சிங்கிள் பெட்ரூம் அப்பர் டெக் வீடியோ போட போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் கேட்குறீங்களுக்கு நம்ம புக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதெல்லாம் அண்ணன் மூலியமா தான் புக் பண்ணி கொடுத்தோம். அண்ணனோட போட் தான் இது. ஸோ ரொம்ப சீப்பா நல்லா பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள் பெட்ரூம் அப்பர் டெக் போட் வந்து நம்ம உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் போட்டுக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஹவுஸ் போட் பத்தின டீடைல்ஸும் இந்த ஹவுஸ் போட்டை ரிவ்யூ பண்றதுக்கான காரணத்தையும் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இந்த ஹவுஸ் போட்டோட நேம் பார்கன்ஸ் ஹவுஸ் போட். இந்த ஹவுஸ் போட் கேரளா ஆலப்புழாவில் பல்லாத்துருத்தி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல என்னோட இருந்த இந்த போட் ஓனரை நீங்க பாத்திருப்பீங்க. அவரோட நேம் அனுப். அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்களோட ஹவுஸ் போட்டை நம்மள மாதிரி வரவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏற்கனவே நிறைய ஹவுஸ் போட் பத்தின வீடியோவை நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நல்ல ஹவுஸ் போட்டை புக் பண்றதுக்காக ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அப்படி ஹெல்ப் கேட்டவங்களுக்கு நான் இந்த பார்கன்ஸ் போட் தான் ரெஃபர் பண்ணேன். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே இந்த ஹவுஸ் போட்டோட சர்வீஸ் பத்தியும் ஃபுட்டு பத்தியும் நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. அந்த ரிவ்யூ எல்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோல இருக்கிற கமெண்ட் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லா ரிவ்யூஸும் தெரியும். வாட்ஸ்அப்ல வெறும் போட்டோ மட்டும் சென்ட் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்றவங்களுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணதுனால நிறைய பேருக்கு இந்த ஹவுஸ் போட் பத்தி தெரியாம இருக்கு. சோ எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோவை உங்களுக்காக பண்றேன். சரி, இப்போ நம்ம இந்த சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் போட்டுக்குள்ள போய் எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம போட்டோட முன்பகுதி வழியா உள்ள போவோம். ஃபர்ஸ்டா ஹால் இருக்கும். இங்க டைனிங் டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம இந்த பிளேஸ்க்கு உள்ள வந்த உடனே நம்மள வெல்கம் பண்றதுக்காக வெல்கம் ட்ரிங்கா ஏதாவது ஒரு ஜூஸ் நமக்கு கொடுப்பாங்க. மதிய நேரத்துக்கு ஜூஸ் ரொம்பவே அருமையா இருந்தது. சரி, ஜூஸை குடிச்சிட்டோம். இப்ப அப்படியே நம்ம இந்த போட்டை ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துடலாம். இந்த ஹால்ல 2 பெரிய சேர்ஸ், அதுக்கு பின்னாடியே நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் டிஸ்கனெக்ஷனோட ஒரு பெரிய டிவி இருக்கு. நம்ம ஹவுஸ் போட்ல ட்ரிப் போய்கிட்டு எதுவும் டிவி ப்ரோக்ராம்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா பாத்துக்கலாம். இதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய மிரரும் வாஷ்பேஷனும் இருக்கு. அதுக்கடுத்துதான் இந்த ஹால்ல 2 பக்கமும் இந்த போட்டோடவே சேர்த்து உட்காந்துக்கிறதுக்காக பெஞ்ச் மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு கேங்கா வரும்போது இந்த போட் போயிட்டு இருக்கும் போது ரெண்டு சைடும் இந்த பெஞ்சில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம டிராவல் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம இந்த ஹாலோட சென்டர்ல 2 பெரிய சேர் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வரும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு கேப்டன் போட் ஓட்டுறதை பாத்துக்கிட்டே முன்னாடி இருக்கிற வியூ எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு போகலாம். ஹால்ல இருந்து பெட்ரூமுக்கு போகும்போது போட்டோட மேல் பகுதி போறதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு அப்பர் டெக் போட்டுன்னு. ஸோ இந்த போட்டோட மேல் பகுதிக்கும் நம்ம போய் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போட்டோட பெட்ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சிங்கிள் பெட்ரூம் போட்டுங்கிறதுனால ஒரே ஒரு பெட்ரூம் தான் இந்த போட்ல இருக்கும். இந்த பெட்ரூம்ல ஒரு பெரிய பெட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த பெட்ல 3 பேர்ல இருந்து 4 பேர் வரையும் நீட்டாவே படுத்துக்கலாம். நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற டவல நல்லா டிசைன் பண்ணி அது மேல நம்ம குளிக்கிறதுக்காக ஒரு ஆயுர்வேதிக் சோப் வச்சிருக்காங்க. பெட்டோட 2 சைடுல சவுத்துல சோஃபா மாதிரி செட்டப் வச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு கொஞ்சம் புதுசாவும் டிஃப்ரெண்டா இருக்கு. மத்த போட்டு மாதிரியே இந்த போட்லயும் பெட்டுக்கு பின்னாடி அட்ராக்டிவா 2 லைட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மேல் பகுதியும் லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அது கூடவே ஃபேனும் ஏசியும் போட்டிருக்காங்க. ஏசிக்கு கீழே ஒரு பெரிய விண்டோ இருக்கும். அந்த விண்டோல இருக்கிற ஸ்கிரீனை நகர்த்திட்டு நீங்க பாத்தீங்கன்னா வெளியில நிறைய போட் எல்லாம் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம ட்ரிப் போயிட்டு இருக்கும் போது பெட்ல படுத்துக்கிட்டே இந்த விண்டோ வழியா வெளியில இருக்கிற இயற்கை காட்சிகளை பாக்குறது ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த விண்டோக்கு சைட்ல நம்ம உட்காருக்கு ஒரு சேரும் நம்ம கொண்டு வர திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டேபிளும் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பெட்டுக்கு ஆப்போசிட்ல பாத்ரூம் இருக்கு. நார்மலா நம்ம எங்க ட்ரிப் போனாலும் ஃபர்ஸ்டா நம்ம அங்க இருக்கிற பாத்ரூம் கிளீனா இருக்குதான்னு தான் பார்ப்போம். அந்த விதத்துல இந்த பாத்ரூம் ரொம்பவே கிளீனாவும் நீட்டாவும் இருந்துச்சு. அதை நீங்களும் இப்போ வீடியோல பார்க்கலாம். பாத்ரூம் நல்லா பெருசா தான் கட்டியிருக்காங்க. டோருக்கு ஆப்போசிட்லயே பெரிய சைஸ் வாஷ்பேஷனும் அதுக்கு மேல ஒரு பெரிய மிரரும் வச்சிருக்காங்க. இந்த வாஷ்பேஷனுக்கு சைட்ல வெஸ்ட்
வெஸ்டர்ன் டைப்ல டாய்லெட் பேசன் வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிளீனா மெயின்டைன் பண்றாங்கன்னு. அதுக்கு அடுத்துதான் இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம குளிக்கிறதுக்காக இங்கே டேப் வச்சிருக்காங்க, அது கூடவே ஷவர் இருக்கு. சோ நமக்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்ரூம் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல தான் போட்டிருக்காங்க, அதே சமயம் நல்லாவே சுத்தமாகவும் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரூமும் அதோட இருந்த அட்டாச்சு பாத்ரூமும் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்துதான் இந்த போட்லயே ஒரு பெரிய கிச்சன் இருக்கு, அந்த கிச்சன்ல சமைச்சுதான் நமக்கு லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தருவாங்க. அதை போய் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஹவுஸ் போட் பத்தின வீடியோ பாக்குறீங்களுக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஹால், பெட்ரூம், கிச்சன் இது எல்லாமே இந்த போட்ல இருக்கும், அதனாலதான் இதை ஹவுஸ் போட்னு சொல்றாங்க. இந்த கிச்சனும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே செட்டப்ல தான் இந்த போட்ல பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன்ல என்னெல்லாம் திங்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த கிச்சன்லயும் வச்சிருக்காங்க. இந்த கிச்சன்ல தான் நமக்கு மூணு வேளையும் சூடா சமைச்சு தருவாங்க. நமக்கு மதியம் சாப்பிட்றதுக்காக ஒயிட் ரைஸ், சாம்பார், பொரியல், ஊறுகாய், ரசம், அதோட கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல் மீனான கறிமீனை நமக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் நம்ம சொன்ன அந்த கறிமீன். மதியம் வர கெஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்காக மசால் போட்டு ரெடியாக வச்சிருக்காங்க. நீங்கள் அழைப்பில் இருந்து இந்த ஹவுஸ் போட்டுக்கு வர வழியில் நிறையா மீன்களை வித்திட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த மீன் கடையில் ஃப்ரெஷ்ஷாக அந்த கறிமீன் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். நைட் நமக்கு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி, சிக்கன் கறி, ஒயிட் ரைஸ், டால், வெஜிடபிள் குழம்புன்னு நமக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் காலையில் நமக்கு சாப்பிட்றதுக்கு டிஃபன் ஐட்டமான இட்லி, தோசை, புட்டு இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தருவாங்க. நமக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம வெளியே போனோம்னா போட்டோட இன்னொரு எண்டுக்கு போயிடலாம். போட் போய்கிட்டு இருக்கும்போது இந்த பிளேஸில் நம்ம நின்று நமக்கு பின்னாடி வர போட் இயற்கை காட்சிகளெல்லாம் பார்க்கறது ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த போட்டோட ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதிக்கு போய் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு அப்பர் டெக் போட்டுன்னு. அப்பர் டெக்னா போட்டோட மேல் பகுதிக்கும் நம்ம போய் பார்க்க முடியும். அந்த பிளேஸ் தான் இப்போ நம்ம போய் பார்க்க போறோம். நம்ம இப்போ போட்டோட அப்பர் டெக் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம உட்காரக்காக சேர்ஸும் டீபாயும் போட்டிருக்காங்க. போட்டோட டாப்ல இருக்கிற இந்த சேர்ல உட்காந்து ஈவினிங் இவங்க நமக்கு தர டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போட் போகும்போதே நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை காட்சிகள் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். இந்த சேர்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த பிளேஸ்ல நம்ம இப்ப பாக்குற மாதிரி குஷன் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. சோ போட் போயிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம உட்காந்துகிட்டோ இல்ல படுத்துக்கிட்டோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகலாம். இந்த குஷன் போடுறதுக்கு முன்னாடியே இந்த போட்ல நான் வேறியாகும். டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல கால் பண்ணியோ கான்டாக்ட் பண்ணா நீங்க வர டேட்டுக்கு என்ன எக்ஸாக்டான ரேட்டுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த போட்டோட செக் இன் டைம் மதியம் 12 மணி, செக் அவுட் டைம் நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 மணி. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஹனிமூன் வரவங்களுக்கும் ஒரு ஃபேமிலியா இந்த ஹவுஸ் போட் ட்ரிப் வரவங்களுக்கும் இந்த போட் சூட்டபுளா இருக்கும். சப்போஸ் பேச்சுலரா நீங்க வந்தீங்கன்னா 4 பேர்ல இருந்து 5 பேர் வரைக்கும் இந்த போட்ல நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன ரேட் 2 பேர் ஸ்டே பண்றதுக்கான ரேட். சப்போஸ் நீங்க 2 பேருக்கு மேல வந்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 500 to 750 rupees வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டும் இவங்க கொடுத்துருவாங்க. 5 வயசு கீழே இருக்கிற எந்த குழந்தைங்களுக்கும் இவங்க சார்ஜ் பண்றது இல்ல. இது டீலக்ஸ் போட்டுங்கிறதுனால நைட் 9 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் நமக்கு ஏசி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட்ல வெல்கம் ட்ரிங்க், 3 வேளை சாப்பாடு, ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸ், நைட் டைம் ஏசின்னு எல்லாமே இவங்க கொடுத்துருவாங்க. இந்த சிங்கிள் பெட்ரூம் போட் மட்டும் இல்லாம டபுள் பெட்ரூம் ஃபுல் கிளாஸ் கவர்டு போட், டபுள் பெட்ரூம் அப்பர் டெக் போட், பாத் டப்போட இருக்க 3 பெட்ரூம் போட் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கு. இந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. அந்த போட்டை நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஹவுஸ் போட் வரும்போது சரியான போட் சூஸ் பண்ண தெரியாம ஏமாற்று வேலைகள் பண்ற ஹவுஸ் போட்டை சூஸ் பண்ணி போட் சரியில்லாமலும் அவங்க கொடுக்குற சர்வீஸ் நல்லா இல்லாமலும் மெயினா சாப்பாடு நல்லா இல்லாமலும் நிறைய பேர் ஏமாந்து போன கதை உண்டு. ரொம்ப லோவான அமௌண்ட்டுக்கு போட் கிடைக்குதுன்னு நிறைய பேர் புக் பண்ணி இது மாதிரி ஏமாந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அலப்பில ஹவுஸ் போட் ட்ரிப் வரும்போது ஏமாறாம இருக்கிறதுக்கும், கம்மி ரேட்ல நல்ல ஹவுஸ் போட் புக் பண்றதுக்கும், நம்மளோட சேனலோட வீடியோ பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் நம்ம சேனல் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இது மாதிரி ஆஃபர் ரேட்ல நல்ல ஹவுஸ் போட் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன்.
இது மாதிரி டிஃப்ரெண்டான பிளேசஸோட வீடியோ ஹவுஸ் போட்டோட வீடியோ உங்களுக்கு வேணால் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹவுஸ் போட்டோட வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.